ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்களோட பட்ஜெட் பைக்கர். என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த ஸ்டேட் வந்து நம்ம போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 31 டிசம்பர். ஸோ அவுட் ஆஃப் த ஸ்டேட் வந்து கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ நம்ம பைக்கில் வந்து போகல, நம்ம ஃப்ரெண்டோட பைக் FZ25 தான் போகிறோம். ஸோ நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஹெல்மெட் வந்து வராரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் இருந்து சுதர்சன் அண்ணா வந்து வராங்க. ஸோ சுதர்சன் பிளாக்ஸ், ஸோ அவங்க சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் மொத்தம் 3 பேர். ஸோ கண்டிக்கோட்டை பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ ஆந்திரா போகலான்னு சொல்லிட்டு. தென் இப்போ தான் காலைல மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. ஸோ ஹெல்மெட் கார் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூட் அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்தோடனே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போனோடனே நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி ஒன்று குடிக்கணும். ஸோ ஹெல்மெட் வேறு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன்னா வெயிட் வேறு அதிகமாக இருக்குது. ஸோ பிடிச்சி பேச முடில. ஸோ போகிற வரலாம் அந்த வேலை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரைட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் மொதல் டீ பிரேக்கு. ஸோ 10 கிலோமீட்டர் தான் வந்தோம், வந்தவொடனே டீ குடிச்சாச்சு. ஸோ மார்னிங் டைம் தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ நம்மளோட ஹில்பர்ட் வந்து நம்ம கூட இருக்கார். என் கூட ரைட் பண்ணுறது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது, அவ்வளோ சொல்ல மாட்டிங்களா? சரி ஓகே, நான் அப்படியே போகிறவள்ள ஆண்ட வேலை உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு இப்போதைக்கு கோபுரம் ஆன் ஆகாது, மேக்ஸிமம் வந்து சூரியன் வரட்டும், சூரியன் வரட்டும். எதுவுமே தெரிய மாட்டேங்குது, தெரியல. தொப்பூர் கணவாய் ரோடு இது. இந்த ரோடு தான் ரொம்ப டேஞ்சர். அதுக்கேற்ற மாதிரியே ரோடு டேஞ்சர் தாங்க. ஏன்னா கர்வ்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமான கர்வ்ஸா இருக்கு. வண்டி ஓட்டுறதே ஒரு மாதிரி, அதாவது இந்த இடத்துல வந்து பழக்கப்பட்ட டிரைவர்ஸ் வந்து ஈஸியாக டர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் வந்து புதுசாக வரவங்க என்னடா புரியல, அவர் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப டேஞ்சரஸான கர்வ்ஸ் தான் அந்த ரோட் ஃபுல்லாமே. ஆனா ரொம்ப அழகா இருக்கு இடம். ஸோ அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து மறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் போல. ஸோ ஸோ எத்தனை ஆக்சிடென்ட்ஸு இந்த இடத்துல நிறைய இது, நானே பேப்பரில் நிறைய படிச்சிருக்கேன். இந்த இடத்துல பயங்கரமான ஆக்சிடென்ட்ஸ்லாம் இங்கே நடந்திருக்கு. இங்கே இருக்கிற ட்ரக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பைக்கில் போகிறப்ப எனக்கு எதுவுமே அவ்வளோக்கா தெரியல. பட் வந்து எல்லா ட்ரக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இது இந்த கணவாய் வந்து எவ்வளோ பெருசுன்னு சொல்லி எனக்கு தெரியல, பார்ப்போம். யாரா அவன், எங்க இருந்தா வந்த அவன்? இந்த லாரி டிரைவரை பார்த்து 4 வாரக்க நாலு தான் இல்ல, இந்த லாரி டிரைவரை பார்த்து 4 வாரத்தை சும்மா நறுக்குன்னு கேட்கணும், நாக்கப்படுங்கிற மாதிரி. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி ஹிமாலயன் போயிட்டு இருக்கு. ஓ எத்தனை சாப்பிட்டு அப்படியே அடிக்கிட்டே போகிறாங்க. என்ன மச்சான்,
என்னடா சட்டன் லாரி காரர் இது பண்ணிட்டான். நீங்க ஏறுறப்ப ஃபுல்லா ரெக்கார்ட்ல தான் இருந்துச்சு. வரப்ப நானே அந்த பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஆனா ஆபத்து இருக்கு சொல்லிட்டு தான் வந்துகிட்டு இருந்தேன். கரெக்டா சொல்லி முடிக்கிறேன், நீங்க லாரி இதாகுது. நல்லா வந்துட்டு தெரிஞ்சு நம்மளோட பட்ஜெட் பைக்கர். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் எடுத்த வண்டி இப்போ தான் நின்றுருக்கு. பின்னாடி இருக்க ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலையில் முடித்தோம். ஸோ நம்மளோட நண்பர்கள் எல்லாமே இங்கே ஃப்ரெண்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இன்ட்ரோ பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திராவில் இருக்க கந்திக்கோட்டை வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நியூ இயர் பிளான், ஸோ சுதர்சனோட பிளான். ஸோ நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து கொலாபா பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு அப்புறம் இப்போ தான் கொலாபரேட் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வாங்க. ஹாய், வணக்கம். நீ இப்போ எப்போ ரிலீஸ் பண்ணுங்க? நியூ இயருக்கு அப்புறம் தான், நாளைக்கு. ஓகே, எப்போ பார்த்துருந்தாலும் சரி. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு யூ. ஆனால் அந்த கந்திக்கோட்டை வந்து எனக்கு வந்து அவ்வளோக்கா தெரியாது. பிளேஸ் வந்து எப்படி இருக்கும்? இது வந்து கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னாங்க. எப்படின்னா ஒரு மலை, ரெண்டு மலை இருக்கும், அது நடுவில் வந்து பென்னார் ரிவர் ஓடும். அந்த ரிவரை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற ரிவர்லாம் வந்து ஒயிட் கலர், நம்ம வேறு கலரில் தான் இருக்கும். பட் அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து அந்த க்ரீன் கலர் ரிவரு ப்ளஸ் வந்து பக்கத்துலேயே பெரிய பெரிய மவுண்டன்ஸ்லாம் இருக்கிறனால ரொம்பவே அழகாக இருக்கும். ₹1,010. பத்திரம் கொடுத்தா. ஹலோ, இல்லைண்ணா இந்த வண்டி பெட்ரோல் போட வந்துட்டேண்ணா. எடுத்துட்டு இல்லை. ஆ, அண்ணா வந்துட்டேண்ணா. இந்த பெட்ரோல் போட்ட வந்துட்டேண்ணா. மைலேஜா இப்போ எவ்வளோ லிட்டர் பிடிச்சிருக்கு? 9.89 தானே பிடிச்சிருக்கு. 10 லிட்டர் கணக்கு வச்சுக்க. ஒரே நிமிஷம் வரேன். 34 தான். ஆமாண்டா, அதான் சொன்னேன்ல. ஒரே நிமிஷம் வரேன். 360 கிலோமீட்டர் வந்திருக்கோண்டா. 10 லிட்டர் காலி டேங்க் ஃபில் பண்ணி 1 லிட்டருக்கு 36 மைலேஜ். ஆமாம், அச்சு அடிச்சு விட்டு விளாசிட்டு வந்து அப்படி தான் இருக்கும். போகிறப்ப மைலேஜ் ஈக்குவல் பண்ணிடலாம் ஒன்று. ஆ, பிரச்சனை, அது ஈக்குவல் ஆயிரும். ம், ஏய் ஒன்றும் இல்லைடா. இப்போ நம்ம ம் அப்போ ஒரு பாயிண்ட் வந்து 4 லிட்டர் கணக்கு வருது. ஆமா, இது ஏதோ ஒரு செக் போஸ்ட் போல நான் கூட பார்டர் நினைச்சேன். மேபி பார்டரா கூட இருக்கலாம். ஸோ இந்த ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலை தான் இருக்குது. ஸோ மலையை தான் குடஞ்சி ரோடாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது. மலைக்கு நடுவில் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து இருக்குது. ஸோ கோபால்பட்டி டு நத்தம் ரோடு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும், மலைக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சிக்னலே ரொம்ப வீக்காக தான் இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் செம்ம ரூட் அது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. பட் அதோட இது கொஞ்சம் ரொம்ப பெருசு.
வச்சு கண்டினியூ பண்ணுறதுனு நினைக்கிறேன். ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால கோபுரம் வந்து ஆஃப் பண்ணி உள்ளே வச்சாச்சு. இப்போ தான் எடுத்தோம். ஸோ இப்போ தான் நம்ம லஞ்ச் ஒன்று முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. லஞ்ச் முடிச்சாச்சு, முடிச்சுட்டு போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி கண்டிக்கோட்டை தான், பட் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதினப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இங்கே ஆந்திராவில். ஸோ நான் கரெக்டாக ப்ரொனவுன் பண்ணணும்னு சொல்லி தெரியல எனக்கு. நெக்ஸ்ட் ஒரு 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 ஸ்டாப் ஒரு சிட்டி அப்படின்னா அதான் நினைக்கிறேன். நமக்கு டோட்டலாக இன்னும் பார்த்திங்க அப்படின்னா 230 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து பாக்கியே இருக்குது. ஸோ 7:21 நம்ம போய் சேரும்னு சொல்லி சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னு சொல்லி தெரியல. மேபி ரூட்ஸ் வந்து அந்த மாதிரி டஃப்பாக இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் வந்து கேமராவை ஆன் பண்ணுறோம். ஏன்னா வர வழி ஃபுல்லாமே மழை. ஸோ இப்போ கொஞ்சம் தூரமாக தான் மழை இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த பாறையெல்லாம் பாருங்களேன், கிளிஃபு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஒரு ரெட்டிஷ் கலரில் செம்மையாக இருக்குது. இப்போ ஈவினிங் கிட்டத்தட்ட 5:30 ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஏதோ கோயில் இருக்கு போல். ஸோ செம்ம வியூங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு, அழகாக இருக்குது ரொம்ப. இங்கே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவை பாருங்களேன், டோட்டலாகவே ஏதோ ஒரு வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. டோட்டலி டிஃப்ரெண்ட் எல்லாமே. அந்த கோரப்புல்லாம் முளைச்சிருந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ ஈவினிங் டைமில் ஒரு வித்தியாசமான கலர் ஷேரில் வந்து இருக்காது. உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல பார்க்குறதுக்கு. பட் இங்கே நான் நேரில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கூல் ஃபில்டர் போடுவோம் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப கூலாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ப்ளசன்ட் லுக்காக. ஸோ செம்ம ஒரு கலர் ரிச்சாக இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே. ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஸோ நேச்சர் கலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு. நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயும் அதான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டமில் ஏதோ நம்ம கலர் கிரேடிங் பண்ண மாதிரி நம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. யாராவது எப்படி சொல்கிறது, யாரோ கலர் ரிச்சாக வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கே. இன்னும் நமக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பாக்கி இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5:30 மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம வண்டியிலையும் பெட்ரோல் பண்ணோம், சுதர்சன வண்டியிலையும் பெட்ரோல் போடணும். ஸோ பெட்ரோல் பங்க் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு பங்க் இருந்துச்சு, பட் வந்து அங்கே பவர் இல்லையாம்மா. ஸோ அதனால் வந்து பெட்ரோல் போட முடியல. இப்போ போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா ரெண்டு வண்டியுமே பெட்ரோல் போட்டு தான் ஆகணும் ஒரு வழி. பார்த்தீங்க அப்படின்னா மணி 7:00 ஆகுது. ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ கண்டிக்கோட்டில் பார்த்தீங்கன்னா டென் ஸ்டே வந்து இன்றைக்கி கிடையாதம்மா. ஸோ அதனால் வந்து ரூம் வந்து தேடி போயிட்டுருக்குறோம். ஸோ ஜம்மன மதகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வந்து ரூம் இருக்காமா. தென் அங்கேருந்து கண்டிக்கோட்டை பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ மார்னிங் நம்ம போயிடலாம். இப்போ ஜம்மன மதகு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ போகிற ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாண்டடாக இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரோட்டில் வந்து நானும் சுதர்சனா எங்கள் ரெண்டு வண்டியை தவிர வேறு எந்த வண்டியுமே இல்லை. ஸோ அப்பப்போ ஏதாவது ஒரு 2-வீலர் பாஸ் ஆகுது, மற்றபடி ரோட்டில் வந்து ஒரு ஆளாரோ யாருமே கிடையாது. ஸோ ரொம்பவே ஒரு சைலண்ட்டாக இருக்குது இந்த ரோடு. நின்னோம்னா கூட நம்ம பேசுகிறதே நமக்கே எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது இந்த ரோடு. அது இல்லாமல் ரெண்டு மலைக்கு நடுவில் இந்த ரோடு வந்து பூந்து வருதான். ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து இந்த ரோடு கொடுக்குது, ஒரு பயத்தை வந்து உண்டாக்குதுன்னு சொல்லலாம் அந்த ரோடு. பார்ப்போம்
இன்னும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்முன முதலுக்கு வந்து 12 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டேரெக்டாக வந்து நான் ரூம் ரீச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து 8 o'clock ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:30 ஆகுது. ஸோ போய் சாப்பிட்டு இப்போ தான் வந்தோம். தென் ரூம் டூர்லாம் காமிக்க முடியாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10x15 ரூம் தான் அது. என்ன சொல்கிறது, இன்றைக்கி ரைட் பார்த்தீங்க அப்படின்னா செமையாக முடிஞ்சு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் யாருக்குமே இல்லை. ஸோ சேஃபாக எல்லாமே நாங்கள் வந்து ரீச் ஆகி டெஸ்டினேஷன் வந்துட்டோம். நாளைக்கு வந்து கண்டிக்கோட்டை போகிறோம். தென் கண்டிக்கோட்டையில் வியூ பாயிண்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ அதை என்ஜாய் பண்ண போகிறோம். தென் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. தென் நீங்களும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். தென் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி நியூ இயர். நீங்கள் நியூ இயர் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டுருப்பீங்க நினைக்கிறேன். தென் விஷ் யூ மெனி மோர், என்ன சொல்கிறது, ஹாப்பி பர்த்டேன்னு வர மாதிரி இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் மீண்டும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். ஸோ டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.